இந்தியாவுடனான நல்லுறவை வலுப்படுத்த போலந்து பயணம் உதவும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று போலந்து புறப்பட்டுச் சென்றார். 45 ஆண்டுகளுக்கு பிறகு போலந்துக்கு இந்திய பிரதமர் செல்வது இதுவே முதல் முறையாகும். தலைநகர் தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் போலந்திற்கு புறப்பட்டுச் சென்றார். போலந்து புறப்படும் முன் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட அறிக்கையில், இந்தியா போலந்து இடையேயான ராஜ்ய ரீதியிலான உறவுகளின் 70ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய ஐரோப்பிய நாடுகளின் முக்கிய பொருளாதார நாடாக திகழும் போலந்து இந்தியாவின் நட்பு நாடாக திகழ்வதாக கூறியுள்ளார். அந்நாட்டுடனான நட்புறவை மேம்படுத்தி ஜனநாயகத்தை நிலைநாட்ட பரஸ்பரம் உறுதி பூண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள பிரதமர், இந்த பயணத்தின் போது போலந்து அதிபர் மற்றும் பிரதமருடனான சந்திப்பை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். போலந்தில் உள்ள துடிப்பான இந்திய வம்சாவளியினரை சந்திக்கவும் தாம் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இப்பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைன் செல்ல உள்ளதாகவும் அங்கு அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து முக்கிய பேச்சுக்கள் நடத்த உள்ளதாகவும் உக்ரைன் ரஷ்யா மோதலுக்கு அமைதியான வழியில் தீர்வு காண வேண்டும் என்ற இந்தியாவின் கோரிக்கையை முன்னிறுத்தவிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி அங்கு பாதுகாப்பு பணிக்காக 300 துணை ராணுவ படை கம்பெனி வீரர்களை மத்திய அரசு அனுப்பி வைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலை 3 கட்டங்களாக நடத்த தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது. முதற்கட்ட தேர்தல் செப்டம்பர் 18ஆம் தேதியும், 2ஆம் கட்ட தேர்தல் 25ஆம் தேதியும், 3ஆம் கட்ட தேர்தல் அக்டோபர் 1ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இதில் முதற்கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் நேற்று வெளியிட்டது. முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள ஸ்ரீநகர், ஹண்ட்வாரா, கண்டர்பல், பட்காம், குப்வாரா, பாரமுல்லா, பந்திபுரா, அனந்த்நாக், ஷோபியான் மாவட்டங்களிலும் மற்றும் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளிலும் பாதுகாப்பு பணிகளுக்காக 300 துணை ராணுவப்படை கம்பெனி வீரர்களை மத்திய அரசு அனுப்பியுள்ளது. இந்த படையின் எல்லை பாதுகாப்பு படை, மத்திய ரிசர்வ் காவல்படை உள்ளிட்ட பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். இலங்கையில் இந்திய நிதியுதவியுடன் சுமார் 5000 கோவில்களில் சூரிய மின்சக்தி தகடுகளை பொருத்தும் பணிகள் தொடங்கியுள்ளன. இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய இலங்கைக்கான இந்திய தூதர் சந்தோஷ் ஜா, 4000 கோவில்களிலும் 800 புத்த துறவிகளுக்கான குருகுலங்களிலும் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தும் பணி தொடங்கியிருப்பதாக கூறினார். இந்த திட்டம் கூடுதலாக 3000 கோவில்களுக்கு விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவித்த அவர், இத்திட்டங்களுக்கு 1,50,00,000 டாலர் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறினார். தமிழ்நாட்டில் 2030ஆம் ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சி இலக்கை எட்ட அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின், 17,616 கோடி ரூபாய் முதலீட்டில் 19 திட்டங்களை தொடங்கியும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்திடப்பட்ட 51,000 கோடி ரூபாய் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் வைத்தார். மாநாட்டில் உரையாற்றிய முதலமைச்சர், கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 31,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ள அமைதியான மாநிலத்தை தேடியே தொழில் நிறுவனங்கள் வருவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டிலேயே பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து வருவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகளை மத்திய அரசு சிறப்பான முறையில் கையாண்டு வருவதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலைய சர்வதேச முனையத்தில் குரங்கம்மை தடுப்பு நடவடிக்கைகளை இன்று நேரில் பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது 1958ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க வனப்பகுதி குரங்குகளிடம் கண்டறியப்பட்ட குரங்கம்மை தற்போது சீனா, அமெரிக்கா உள்ளிட்ட 116 நாடுகளில் பரவியிருப்பதாகவும் இதனை உலக சுகாதார அமைப்பு அவசர நிலையாக அறிவித்திருப்பதாகவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி பஞ்சலிங்க அருவியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக அமரலிங்கேஸ்வரர் கோவிலில் வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பாதுகாப்பு கருதி பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் அங்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. பேரிகாட்கள் அமைக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் அருவிக்கு சென்று பார்வையிடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடை 10வது நாளாக தொடர்கிறது. வெள்ள நீர் முழுமையாக வடிந்து நிலைமை சீரான பின்னரே அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்று தேவதானப்பட்டி வனச்சரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஈரானில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பாகிஸ்தானை சேர்ந்த யாத்ரிகர்கள் 28 பேர் உயிரிழந்தனர். 51 பேருடன் பாகிஸ்தானில் இருந்து ஈராக் நோக்கி சென்று கொண்டிருந்த போது ஈரான் நாட்டின் யாஸ்டில் மாகாணத்தில் நேற்று இரவு இந்த பேருந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 28 யாத்ரிகர்கள் உயிரிழந்தனர். மேலும் 23 பேர் காயமடைந்தனர். ஈரான் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனா்.